வெரி குட். ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஆ, ரெடி ஆயிட்டான் ஆன்ட்டி. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, என்னால லேட் ஆயிடக்கூடாதுல்ல ஆன்ட்டி, அதான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன். குட், போலாமா? சரிங்க ஆன்ட்டி. அவளுக்கு இப்பவே சின்ன அக்கிலான்னு நினப்பு. எவ்வளவு திமிரா அக்கில கூட நடந்து வரப்பாரு. ஆமா அத்த, இவ இப்பவே இப்படி நடந்துக்கிறான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆட்டம் போட போறாளோ. நான் விட்டுருவேனா? அவகிட்ட எனக்கு தீக்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்குடி. அதுக்கு பழிக்கு பழி வாங்காம நான் விட மாட்டேன். கோயில்ல வச்சு எப்படி அவமானப்படுத்துறப்பாரு. ஆதி, என்ன ஏதோ யோசனையில இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா. ஏன் மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் சுந்தரம் அதிகம் பாசம் உள்ளவர். அது மட்டும் இல்ல, என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்துருக்காரு. இந்த சமயத்துல சுந்தரமும் நம்ம கூட கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. மச்சான், பார்வதிய கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டான். இவன் எந்த நேரத்துல என்ன பிளான் பண்றா நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. நல்ல விதமா தான் யோசிச்சிருக்க. நீயே சுந்தரத்துக்கு போன் பண்ணி வர சொல்லு. சுந்தரத்தையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்ஸ் மா. பெரிய தம்பி கூப்பிடுறாரு. இந்த சாண்ட் கிளாக்க இப்பதான் காத்து வச்சேன், அதுக்குள்ள பெரிய ஃபோன் பண்றாரு.